அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய தேர்வுகளில், எல்லா விதமான தேர்வுகள்லையும் சரி, அதுபோக தமிழ்நாடு அரசுக்குள் நடத்தக்கூடிய எந்த ஒரு நியமனம், காவல்துறை நியமனம், ஆசிரியர் தகுதி தேர்வு நியமனம், வனத்துறை நியமனம், எந்த நியமனங்கள்லையுமே கட்டாய தமிழ் தகுதி தேர்வு என்பதை ஒரு கொண்டு வந்திருக்கிறாங்க. தமிழ் தகுதி தேர்வு தேர்ச்சி பெறாத யாரும் அரசு பணியிடங்களில் பணிபுரியக்கூடாது என்பது தான் அதோடைய முக்கியமான நோக்கம். இப்போ குறைந்தபட்சம் 40% மதிப்பெண்களாவது பெற்று தமிழில் தேர்ச்சி அடைந்தவர்கள் மட்டும்தான் அரசு பணியிடத்தில் பணிபுரிய முடியும் என்கின்ற ஒரு நிபந்தனை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்துக்கு உண்டு. மற்ற எல்லா நிறுவனங்களையும் தேர்வு செய்யக்கூடிய அனைத்து முகமைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதில் TNPSC-யை பொறுத்த வரைக்கும் Group 1 தேர்வுகள்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கக்கூடிய தேர்வு வரைக்கும் தமிழ் தகுதி தேர்வை ஒன்று OMR பேசிஸில் வைக்கிறாங்க அப்ஜெக்டிவாக, இல்லை அப்படின்னா உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வு ஒரு விரிந்துரைக்கும் வகை டிஸ்கிரிப்டிவாக வைக்கிறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எக்ஸாமினேஷன் கால் ஃபார் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக தமிழ் தகுதி தேர்வு புத்தகம், சரிங்களா, ஏற்கனவே வெளியிட்டிருக்க புத்தகம் தான், பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த அசிஸ்டன்ட் இன்ஜினியர் தேர்வுக்காக இந்த தமிழ் தகுதி தேர்வை பற்றி பேசி அதற்கான புத்தகத்தோட ரிவ்யூ பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழ் தகுதி தேர்வை பொறுத்த வரைக்கும் 40 மதிப்பெண்கள் பெறுவது கட்டாயம், சரிங்களா. அதுக்கான சிலபஸ் பார்த்திங்கன்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா, பிரித்தலது சேர்த்தலது, ஏன்னா நம்ம வந்து மற்ற TNPSC எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுல லாங்குவேஜ் தமிழ் இருக்கும். ஜென்ரல் படிக்கும்போது Group 2, Group 4, Group 2A இந்த எக்ஸாமினேஷனுக்கெலாம் பொது தமிழ்னு ஒரு டாபிக் உண்டு, அதனால் பிரச்சனை இல்லை. பட் ஏங்கிறது ஒரு ஸ்பெஷலைசேஷன் எக்ஸாம், ஒரு பொறியியல் பட்டதாரிகளுக்காக நடத்தக்கூடிய ஒரு தேர்வு. அப்படிங்கும்போது அவங்களுக்கு மெயினாக மார்க் எதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களுடைய ஜென்ரல் சப்ஜெக்டில் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது போக GK ஜென்ரல் நாலேஜ் பேப்பரில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஜென்ரல் சப்ஜெக்ட்டுங்கும்போது மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா அவங்களுக்குள்ள சிலபஸ், சிவில்னா அவங்களுக்குள்ள சிலபஸ் இருக்கும். ஜென்ரல் GKன்னு வரும்பொழுது அவங்களுக்கு மேக்ஸ் ஆப்டிடியூட் பார்க்குறாங்க, ரீசனிங் பார்க்குறாங்க. அது போக அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாமே கலந்து, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி எல்லாமே இருக்குது. கொஞ்சம் தமிழ் சொசைட்டி பற்றி இருக்கும், பட் லாங்குவேஜ் பற்றி அவங்களுக்கு பெரிய லெவலில் இது இருக்காது. அப்போ இன்ஜினியரிங் மேக்ஸிமம் இங்கிலீஷில் படிச்சிருப்பாங்க, GKவும் இங்கிலீஷில் படிச்சு போயிடலாம். பட் இந்த இடத்துல தமிழ் தகுதி தேர்வுன்னு ஒன்று தனி தமிழில் வரும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டதுனால தான் இந்த ஏஇ புக்குக்கு வந்து நம்ம ஸ்பெஷலாகவே இந்த புக் ரிவ்யூ பண்ணுறோம். ஏன்னா முழுக்க முழுக்க இன்ஜினியரிங் இங்கிலீஷில் போய் ட்ராவல் பண்ணி, GKவும் இங்கிலீஷில் ட்ராவல் பண்ணி எங்களுக்கு தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, பட் 40% மார்க் எடுத்துடலாமே கேட்கும்போது 40% மார்க்குங்கிறது ஈஸி தான். ஸ்கூலில் நீங்கள் தமிழ் மீடிய வழியாக படிக்கணும் அவசியம் கிடையாது. தமிழ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் படிச்சிருந்தீங்கனாலே உங்களால் எதற்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ பிரித்தெழுது சேர்த்து இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ இந்த 100 கேள்வியும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கிராமர் பேசிஸில் தான் இருக்க போகுது. அப்போ எளிமையாக உங்களால் என்ன பண்ண முடியும், 100க்கு ஒரு 60 கேள்விகள் 70 கேள்விகள் ஆன்சர் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு பாருங்கள், பிரித்தெழுது சேர்த்தெழுது, 2 எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், 3 பொருந்தாத சொல்லை கண்டறிதல், 4 பிழை திருத்தல். இல்லை படிச்சிருப்பீங்க ஸ்கூல்லே மரபு பிழை, சிங்க குருளைன்னா வரணும், சிங்கக்குட்டின்னு போடக்கூடாது, கழுதை குட்டி, அந்த மாதிரி ஏதாவது மிஸ்டேக் இருக்கிறத கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கணும். புளிக்குன்னா புளிக்குட்டின்னு சொல்ல, புளிப்பரல், இந்த மாதிரி சில இதை கொடுத்துருப்பாங்க. ஸோ பிறமொழி சொல்லி நீக்குதல், ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல், அலுவல் சார்ந்த சொல், ஒலி ஒளி வேறுபாடு அறிந்து விளக்குதல். ஒலி ஒளினா சவுண்டு, அந்த ழா எந்த இடத்துல போடணும், ழா எந்த இடத்துல போடணும், சிறப்பு லகரம் இங்கே போடணும், அந்த வேறுபாடுகளை கொஞ்சம் கண்டறிந்து போடுவது மாதிரி இருக்குது. அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள், இரு பொருள் தருக, வேர் சொல்லை தேர்ந்தெடுக்க, ஒரு சொல் சொல்கிறோன்னா அதில் அடிப்படையான சொல் இது, வேர் சொல் இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது. அடுத்து வேர் சொல்லை கொடுத்து வினை முற்று வினையேற்ற வினையாளனையும் பேர் தொழிற் பெயரை உருவாக்குதல், அகர வரிசைப்படி ஆல்பபெட்டிக் சீரீஸில் வரிசைப்படுத்துறது, சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் ஆக்குதல், சரியான தொடரை தேர்ந்தெடுத்தல், விடை கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், கொடுத்துருக்கக்கூடிய விடைகளுக்கு சரியான வினாவை வந்து நம்ம தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் எவ்வகை வாக்கியம் என்று கண்டறிந்து எழுதக்கூடிய ஒரு முறை, தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்யப்பாட்டு வினையின் வாக்கியங்களை கண்டறிந்தல், உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல், பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிதல், அடுத்த பார்த்தீங்கன்னா மறுவு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, சொற்களை இணைத்து புதிய சொற்கள் உருவாகுதல், டென்சஸ், பொருத்தமான காலம் அமைத்தல், அடுத்தது சரியான வினா சொல்லை தேர்ந்தெடுத்தல், ஒரு சென்டென்ஸ்க்கு என்ன கேள்வி கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு பார்க்கறது, சரியான இணைப்பு சொல் கன்ஜங்ஷன் போட்டு எழுதுது, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல்,
அடுத்தது குரில் நெடில் மாற்றம், பொறுத்துக, ஒருமைப்பன்மை, ஒரு எந்திரத்தில் போடணும், ஓர் எந்திரத்தில் போடணும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம இங்கிலீஷ்லேயே பார்த்தீங்கன்னா வவல்ஸ் முன்னாடி என்ன பண்ணுவோம், ஆன் ஆப்பிள் அப்படின்னு போடும். அதே கான்சோனன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏ பெண்ணு சொல்கிறோம். அதே மாதிரி தமிழ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பேனா ஓர் ஒரு பேனான்னு சொல்கிறோம், ஓர் அமைச்சர்னு சொல்கிறோம். அப்போ உயிரெழுத்துக்கள் முன்னாடி வரும்போது ஓர் அப்படின்னு போடக்கூடிய ஓசையை பயன்படுத்தணும். இந்த மாதிரி சில கிராமர் இருக்கு. பத்தியிலிருந்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடுத்துறது கூற்று காரணம் சரியா தவிர ஒரு 26 பயிற்சிகள் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் ஒரு டாபிக் நம்ம எடுத்து காட்டுறேன், இதில் எப்படி புத்தகம் அமைஞ்சிருக்குங்கிறது. ஸோ உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் உள்ள ஃபஸ்ட் அடிப்படையாக ஒரு உங்களுக்கு பிரித்தெழுது சேர்த்தல் தேவையான கிராமர் என்ன அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருப்பாங்க. சிலை பிளஸ் அழகு, எப்படி சிலை அழகாக மாறுச்சு, அந்த புணர்ச்சி எப்படி இருக்குது, மண் பிளஸ் அழகு, மண் அழகுன்னு எப்படி மாறுச்சு, இந்த கிராமரை ஃபுல்லத்தையும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கிராமரை ஃபுல்லும் படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அப்படி எனக்கு கிராமர் ஃபுல்லும் எனக்கு வேண்டாம், டைரெக்டாகவே நான் பயிற்சிகள் பேரானா இதில் கொடுத்துருக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்கள் நல்லா படித்தால போதும், சரிங்களா. ஸோ பல் பல பிளஸ் பண்ணி பல்பணி, பல பிளஸ் பண்ணி பலபணி அப்படின்னு வரும். ஸோ சில இதில் பாருங்கள் ரெண்டு இதுவும் வரும் அப்படிங்கிறாங்க, சில எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. மரம் பிளஸ் அடி மரவடின்னு வரும், மரம் பிளஸ் அடி மரவடி, பாடம் பிளஸ் அடி பாட வேலை, இப்படின்னு சில எக்ஸசைஸ் இருக்கும். இது போக உங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கூல் புக்கில் உள்ள எக்ஸசைஸாக கொடுத்துருப்பாங்க, 6ஆம் வகுப்பில் உள்ள எக்ஸசைஸு, 7ஆம் வகுப்பில் உள்ள எக்ஸசைஸ். ஸோ உள்ளே கொடுத்துருக்கிறது, பயிற்சிகள் கொடுத்துருக்கிறது எல்லாத்தையும் உங்களுக்கு வரிசைப்படுத்தி புது பாட புத்தகத்தில் உள்ளது. ஏன்னா தமிழ் தகுதியரும் புது பாட புத்தகத்தை வச்சு தான் கேட்க போகிறாங்க. அப்போ 6ஆம் கிளாஸில் உள்ளது 10ஆம் கிளாஸ் வரைக்கும், சரிங்களா. இது போக உங்களுக்கு பழைய பாடத்திட்டம் சமச்சீர் பாடத்திட்டத்தில் உள்ள எக்ஸசைஸும் வச்சுருக்காங்க, ரெண்டையும் சேர்த்து கவர் பண்ணி சரி பேசிக்காக எக்ஸசைஸை நீங்கள் கூட பார்த்துட்டு போனால் கூட போதும். எல்லா எக்ஸசைஸையும் படிக்கணுமா அப்படின்னா அப்படி கூட படிக்கணும் அவசியம் கிடையாது. இப்போ இந்த மாதிரி சில இதெல்லாம் கேட்பாங்க, மெய் ஞானம், இதை மெய் பிளஸ் ஞானம்னு ரொம்ப இஞ்சி போட்டு ஒரு சாய்ஸ் இருக்கும், மெய் பிளஸ் ஞானம் ஈக்குவல் டு மெய்ஞானம், மெய் ஞானம் வேறு ஏதாவது கொடுத்து கொடுக்கல, மெஞ்சானம்னு கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம கன்ஃபியூஸ் ஆகாமல் கரெக்டாக போடணும். கண்டுளம், கண்டு பிளஸ் உளம், கண்டு பிளஸ் உள்ளம் அப்படின்லாம் போட்டு குழப்பியிருப்பாங்க. ஸோ எதெல்லாம் முக்கியமாக தருதோ அதை மட்டும் என்ன பண்ணிக்க வேண்டியதான், கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத மட்டும் படிச்சிக்க வேண்டியதான். தீ எரிகிறது, தீ பிளஸ் எரிகிறது, தீ பிளஸ் ஏ இதே ஸ்டார்ட் பண்ணிப்பேன், எரிகிறது அந்த மாதிரி போட்டுருக்கலாம். குண பிளஸ் அழகி பாருங்கள், குண பிளஸ் அழகி, குணவழகி, குணம் பிளஸ் அழகி, பைங்கூல், பசுமை கூட்டல் கூழ், பை கூட்டல் கூழ் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இதை மாதிரி எக்ஸசைஸ் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டாப்பிக்கில் உள்ள எக்ஸசைஸ் நான் காமிக்கிறேன். எக்ஸசைஸே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது, பழைய புத்தகத்துலேயும் புது புக்லேயும் உள்ள எல்லாத்தையுமே சேர்த்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எக்ஸசைஸ் பேசிஸில் இருக்கும். ஸோ எப்படி இந்த தகுதி தேர்வுக்கான புத்தகம் இருக்குன்னு கேட்டதுக்கான இந்த ரிவ்யூ வந்து இந்த வீடியோ பயனுள்ளதில் இருக்கு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு 26 எக்ஸசைஸ்க்குள்ள பயிற்சிகள் இருக்குது. இது டிஎன்பிசி ஏஇக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது, பொதுவாகவே டிஎன்பிசியில் வேறு எந்த ஸ்பெஷலைசேஷன் எக்ஸாமினேஷன் எழுதினியா தமிழ் தகுதி தேர்வுக்கு இதுதான், குரூப் ஒனுக்கு மட்டும்தான், குரூப் ஒன் குரூப் டூக்கு மட்டும்தான் உங்களுக்கு தமிழ் தகுதி தேர்வுங்கிறது உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ் பேசிஸில் வச்சுருக்காங்க. மீது எல்லாத்துக்குமே இந்த மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ பெரிய லெவலில் இந்த புத்தகம் வந்து இந்த எக்ஸாமோட நின்று போகிறது கிடையாது, நீ எழுதக்கூடிய எல்லா எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சுரேஷ் ஐஎஸ் அகாடமியோடைய அந்த ஆன்லைன் பர்ச்சேசிங் வெப்சைட்டோடைய லிங்க் இருக்குது. ஸோ அது மூலமாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.